85 வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி, உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சே திரச்சா இட்லியும் தோசையும் மிக்ஸா கிடைக்கும். ரானா தகுபதி கிராபிக்ஸால் ஆகப்பட்ட ஒரு சில யானைகள், உண்மையான ஒரு சில காட்டு யானைகள், அப்புறம் எக்ஸ்டெண்டட் கேமரா விஷ்ணு விஷால் அவர்கள் மற்றும் பலர் நடிச்சிருக்க காடான் படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். போன ஒரு படத்தை நம்ம எதுக்காக பார்க்க போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லப்பா இந்த ஹீரோ பண்ணிருக்காரு அதனால பார்க்க போவோம், இல்ல இந்த டேரக்டர் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்க போவோம், இல்ல கதை நல்லா இருக்கும், இல்ல ட்ரைலர் நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு சில விஷயத்துக்காக நம்ம படத்தை வந்து பார்க்க போவோம். பட் பிரபு சோலமன் படத்தை நம்ம எதுக்காக பார்க்க போவோம்னா, அவர் வந்து காட்டு வந்து அழகா காமிச்சிருக்காரு, அருவி ஆறுகள் எல்லாம் அழகா காமிச்சிருக்காரு, மரம் செடி கொடி எல்லாம் பயங்கரமா காமிச்சிருக்காரு, லொகேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்றதுக்காக தான் போவோம். சோ அந்த வயசுல இந்த படத்துக்கும் பயங்கரமான லொகேஷன்ஸ் எல்லாம் தேடி பிடிச்சி படத்தை வந்து வேற லெவல்ல ஷூட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சினிமான்றது எவ்வளவு அழகான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது பாருங்க. ஏன்னா வந்து என்னதான் நம்ம பல லட்சம் செலவு பண்ணி ஒரு காட்டுல போய் வாழ்ந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியாது. அது வந்து அந்த 70mm ஸ்கிரீன்ல வந்து பிரபு சோலமன் அவர்கள் வந்து பயங்கரமான விஷுவல்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி ஓகே, இப்ப கமிங் பேக் டு தி படம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து ட்ரைலர் எல்லாம் பார்க்கும்போதே படத்தோட ஒன்லைன் ஏதாவது இருக்கும், படத்தோட கதையா தான் இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ராணா தகுபதி காடன் அவர் வந்து காட்டை வந்து பாத்துக்கிறாரு, அண்ட் அங்க இருக்க விலங்குகளையும் நல்லா பாத்துக்கிறாரு. அங்க ஏதோ டவுன்ஷிப் போற போது ஒரு செவ்வறு கட்ட போறாங்க, அதனால காட்டு விலங்குகள் எல்லாம் பாதிக்கப்படும் போது அப்படின்றது வந்து தெரியுது. இது கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, நம்ம காட்டு யானைகள் வந்து எப்படி காப்பாத்துறாரு, காட்டு எப்படி காப்பாற்ற போறாரு நம்ம காடன் அப்படின்றது தான் படத்தோட ஓல் ஸ்டோரியா இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து தெரியும் தான் சொல்லலாம். அதுதான் படத்தோட ஒன்லைனாவும் இருக்கு, பிளாட்டாவும் இருக்கு. ராணா அவரோட கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜங்கி புக், டாசன், அப்புறம் ஜாஜாத்தது எங்கெல்லாம் வந்து பார்த்துருப்போம், காட்டை பார்த்துக்கக்கூடிய காட்டுக்கே ராஜாவான ஒரு பையன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான கேரக்டர் தான். தமிழ்லேயே கூட நம்ம வந்து ஜெயந்த ரவியோட வனமகனும் வந்து பார்த்துருப்போம். அந்த வரிசை எல்லாம் காடன்ல வந்து ராணா அவரோட கேரக்டரும் வருது அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, ஃபாரின்ல இருக்க ஒரு காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாசன் இருக்க மாதிரி, தமிழ்நாட்டில் இந்தியாவில இருக்க ஒரு காட்டுக்கு நம்ம டாசனா வந்து காடன் ராணா தகுபதி வீரபாரதி கேரக்டர் வந்து வராரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி கும்கியில வந்து விக்ரம் பிரபு, அப்புறம் முந்தியல் தம்பி ராமையா, அதுக்கப்புறம் லட்சுமி மேனன், அப்புறம் நம்ம மாணிக்கம் கும்கி இருக்காங்களே, இவங்கெல்லாம் பண்ண கேரக்டர். அப்படியே இன்னொரு பிராண்ட் ஸ்டோரியா வந்து பாத்தீங்கன்னா, எங்க ஒரு பக்கம் வந்து நம்ம விஷ்ணு விஷால், அப்புறம் வந்து தெலுங்கு கமெடியனான ரகுபாபு, அதுக்கப்புறம் ஜில்லு, ஜில்லுனா ஒரு பொண்ணு இல்லைங்க, அதுவும் இங்க கும்கி அணையா வந்து வருது. இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியும் ஒரு பக்கம் போகுது, இந்த பக்கம் ஒரு ஸ்டோரி போகுது, இந்த பக்கம் ஒரு ஸ்டோரி போகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டோரிக்குமே வந்து ஒரு பெரிய கனெக்டிவிட்டியே இல்ல, அந்த யானையை காட்டுறாங்க, அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் சீன்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்பிள்ஸ் எல்லாம் வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து காட்டு வந்து அளவு எல்லாம் எடுக்கும்போது நம்ம ராணா வந்து தடுக்கும் போது ஒரு சில பேர் கேக்குறாங்க, அப்ப நீ மட்டும் இங்க இருக்கே நீ யார் அப்படின்னு காடன் அப்படின்னு சொல்லும்போது புலி வந்து அவருக்கு சப்போர்ட்டா சைட்ல நிக்குது. அப்பவே நமக்கு வந்து தெரிஞ்சு இந்த புலி வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ராணா தகுபதி வந்து காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான சீனே இங்க இல்ல, ஏன்னா இது வந்து பிரபு சோலமன் படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எங்குமே பெருசா ஒரு கனெக்டிவிட்டி இல்ல, அப்படியே வந்து போது ஏதோ மாதிரி வந்து போது, அடுத்த சீனுக்கு அடுத்த சீனுக்கு வந்து கனெக்டிவிட்டி இல்ல. ஆனா விஷ்ணு விஷால் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த செவர்லாம் வந்து கட்டுறதுக்கு முக்கியமான ஒரு ஆளா வந்து பயன்படுகிறாரு அப்படின்றதும் வந்து தெரியுது. அண்ட் செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃப் அப்புறம் அவர் காணவே இல்ல, செகண்ட் ஆஃப்ல ஒரு 10 நிமிஷம் வராரு, அதுக்கப்புறம் அவரோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. எங்க கிளைமேக்ஸ்ல வந்து மறுபடியும் அவர் தான் வந்து ராணா தகுபதிக்கு அப்புறம் அவர் தான் வந்து காப்பாற்ற போறாரு காடா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம், பட் அந்த மாதிரியான சீனே இங்க இல்ல. அண்ட் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு கட்டாயத்தோட முடிச்சிருக்காங்க, கரெக்டா வந்து பிரைம் மினிஸ்டர் அவர் ஒரு ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சொல்யூஷன் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு கட்டாயத்தோட முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ராணா அவரோட நடிப்பு மட்டும் தான் வந்து நிக்கதுனே சொல்லலாம் மைண்ட்ல. நிறைய கேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணிருக்காங்க, பட் இருந்தாலும் யாருமே மைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகல நம்ம ராணாவை தவிர. அவரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தே சொல்லலாம், லிப்சிங் மட்டும் அங்கங்க சிங்கே ஆகல, முக்கியமா அவர் டைலாக் பேசும்போதுலாம் வந்து கேமரா வந்து அவருக்கு ஃபேஸுக்கு சைட் ஆங்கிள் வச்சிருக்காங்க, ஏன்னா அந்த லிப்சிங் வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே கேமராமேன் வந்து சமையான ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காரு. ராணா தகுபதியோட லிப்சிங் எப்படி தெரியக்கூடாதுன்னு சைட் ஆங்கிள் வச்சோ, அதே மாதிரி யானைகள் எல்லாம் பயங்கரமான ஃபிரேம் வச்சிருக்காரு. யானைகள் எல்லாம் சில டைம் பார்க்கும்போது செம எமோஷனலா இருக்கு, சமாதா இருக்கு, சில இடத்துல வந்து ரொம்ப ஆக்ரோஷமா உக்ரமாவும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கியமா ராணா தகுபதி அவர்கள் பிதாமகன் நம்ம சியான் விக்ரம் வந்து ஞாபகப்படுத்துறாருன்னு சொல்லலாம். பிதாமகன் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேனரிசம், ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து மெயின்டைன் பண்ணி ஓடி இருப்பாரு இல்லையா. சோ அதே மாதிரியே நம்ம ராணா அவர்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா வந்து கழுத்து எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பாரு, நம்மளுக்கே கழுத்து சுழிக்கும் போது, பட் அந்த லிப்சிங்ல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓவராலா பார்க்கும்போது படத்தோட டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே பெருசா கனெக்டிவிட்டி கொடுக்கல, எங்கேயுமே வந்து எமோஷனலா நம்ம கூட வந்து டச் ஆகல, முக்கியமா வந்து படத்தோட நம்மளால ஒன்றி பார்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் இருக்கு, செகண்ட் ஆஃப்ல வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணி பயங்கரமா கொடுத்துருவாங்க அப்படிங்கும்போது செகண்ட் ஆஃப் இன்னும் மோசம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லாக் இருக்கு, செகண்ட் ஆஃப் ரொம்பவே லாக் ஆகி, அண்ட் அப்புறம் கண்டிப்பா வந்து யானைகள் அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாசம், அவங்களுக்கும் எமோஷனல் இருக்கும், அவங்க நம்மளோட புத்திசாலி அப்படின்றது பத்தி, காட்டு விலங்குகள் பத்தி நிறைய பேசியிருக்காரு, காடு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் அது அழுத்தமா இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் அழகா கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்கலாமோ அப்படின்றது தான் வந்து தோணுது. குங்கில வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கம் காட்டு யானை ஒரு ரெண்டு யானையை வச்சு வேற லெவல ஒரு படம் கொடுத்த நம்ம பிரபு சோலமன் அவர்கள்
போது இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ், சூர்யா, யமுனா, கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு பல யானைகளை வந்து வச்சிருக்காரு. இத்தனை யானைகளை வச்சுட்டுமே வந்து பெருசா நமக்கு வந்து அந்த டச்சை கொடுக்க அப்படின்னு சொல்லணும். அந்த இடத்துல வந்து பிரபு சாலமன் அவர்கள் லைட்டா கோட்டை விட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. விஷ்ணு விஷால் அவர்களோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் பயங்கரமாவே ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் மாதிரி தான் இருக்கு. அவரும் பெருசா வந்து எதுவுமே பண்ணல. முக்கியமா அவருக்குமே வந்து லிப்சிங் காங்க மிஸ் ஆகுதுனே சொல்லலாம். ஒரு வேளை வந்து தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே டைம்ல எடுத்ததுனால கொஞ்சம் லிப்சிங் அப்படி இப்படின்னு இருக்குன்னு சொல்லலாம் போல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபீமேல் லீட் இருக்காங்க, அவங்களோட கேரக்டர் வந்து பெருசா வந்து மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகல. ஓவராலா பார்க்கும்போது ராணா தகுபதி அவரோட படம் அப்படின்னு தெரியுது. அண்ட் பிரபு சாலமன் படம் அப்படின்றத லொகேஷன்ஸ், அப்புறம் யானைகள், காட்டை பத்தி பேசுறாரு, காட்டு விலங்குகளை பத்தி, காட்டு விலங்குகளை பத்தி பேசுறாரு, ஆரை காட்டுறாரு, அருவியை காட்டுறாரு. ஸோ இதை வச்சு பிரபு சாலமன் படம் அப்படின்றது வந்து தெரியுது. ஓவராலா பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு வாட்டி போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவரை பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் கொடுக்கல. படம் பார்த்துட்டு வரும்போது ஓகே ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது தவிர, அந்த காட்டை பத்தி ஏன்னா நிறைய சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஒரு காடு இருந்தால்தான் மரம் இருக்கும், மரம் இருந்தால் தான் மழை வரும், மழை வந்தாலும் ஆறுகளாக வத்தாம இருக்கும், பூகம்பம் வரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்றதுலாம் வந்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க, உங்களோட கருத்துக்களை உங்களோட ரேட்டிங் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீட் டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. 85 வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி, உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.